ஹலோ மை டியர் லிட்டில் ஒன், இன்றைக்கி உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி டே 5 விபிஎஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? ஒவ்வொரு நாளும் கரெக்டாக உங்களோட புக்கெல்லாம் ஃபில் பண்ணிட்டு வரீங்களா? அக்கா சொன்ன மாதிரி நல்லா ஆக்டிவாக அலர்ட்டாக இருக்கீங்களா என்ன சொல்கிறோன்னு பார்க்குறதுக்கு? இந்த நாலு நாள் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்றத உங்களோட புக்கை திருப்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. நாலு நாளோட டைட்டிலையும் ஒரு தடவை என்ன பண்ணிக்கோங்க, சொல்லி பார்த்துக்கோங்க. இன்றைக்கி கூட நம்ம டே 5ல ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். மற்றவரின் பொருட்கள் மீது ஆசை வைக்காதே. இன்றைய நாளுடைய டைட்டில் என்னது? மற்றவரின் பொருட்கள் மீது ஆசை வைக்காதே. இதில் கூட இந்த கீழே உள்ள படத்தை பாருங்கள். ரெண்டு பேரை பற்றி ரெண்டு பேர் இருக்காங்க, சரியா? இது எந்த வேத பகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 19:25-39 வசனம் வரைக்கும், அப்புறமா புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 12:16-17 வசனங்கள்லையும் இருக்குது. ஆதியாகமம் 19:25-39 வசனம் வரைக்கும், எபிரேயர் 12:16-17 வசனங்கள்லையும் இருக்குது. இதில் இந்த ரெண்டு பேர், அக்கா பேர் சொல்கிறேன், உங்களுக்கு அவங்கள பற்றி ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். ஏசா, யாக்கோபு. ஆமாம், இந்நேரம் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஈசாக்குடைய ரெண்டு மகன்கள் தான் ஏசா, யாக்கோபு. ஒருத்தரை பற்றி என்ன போட்டிருக்கு? ஏசாவை பற்றி சிவந்த நிறம், சர்வாங்கமும் ரோம் அங்கி போர்த்தவன் போல இருப்பான் அப்படின்னு போட்டிருக்கு. யாக்கோபை பற்றி அவன் குணசாலி, கூடாரவாசி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த ரெண்டு பேரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியும். அவங்க ரெண்டு பேரை சொன்னோடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னது? ஏசா தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை யாக்கோபிட்ட விற்று போடுறது. இது என்ன அப்படின்னு சொன்னால், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லி ஏசாவை சொல்லலாம். ஆனால் யாக்கோபையும் என்ன சொல்லலாம்? ஆசை வைக்கிறது. அவன் ரொம்ப பசிக்குதுன்னு கேட்ட உடனே அவன் முதல்ல என்ன சொல்கிறான்? அப்போ உன்னோட சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு வித்துடுறியா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறான். அப்போது அவன்கிட்ட இருக்கிற அந்த விஷயத்துக்கு அவன் என்ன செய்கிறான்? ஆசைப்படுறான். கர்த்தர் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற தாளந்துகள், திறமைகளை கத்தருக்கு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். அதை நம்ம எப்போவும் ஒரு நாளும் வேறு எந்த காரியங்களுக்காகவும் என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்தக்கூடாது. ஏசாவை மாதிரி அதை அசட்டை பண்ணி அதை என்ன பண்ணக்கூடாது? யாருக்கும் வேறு எந்த தேவையில்லாததுக்காகவும் நம்ம செலவழிக்கவும் கூடாது. அதை உங்களோட மனசில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, வச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 13 அந்த இதில் நீங்கள் அழகாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து பேஜ் நம்பர் 14 எடுத்துக்கோங்க. அதில் பொறுத்துக இருக்குது. பொறுத்துக பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஈசாக்கின் திருமணம், ரெபேக்கால், யாக்கோபு, ஏசா. ரைட் சைடு குணசாலியானவன், சிவந்த நிறமுடையவன், 40வயது, சீரியா தேசம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கு, போட்டிருக்கு. இதில் ஃபஸ்ட்டு ஈசாக்கின் திருமணம் எப்போ நடக்குதுன்னா 40வயது, அதுக்கு நேராக கோடு போட்டுக்கோங்க. ஈசாக்கின் திருமணம் 40வயது. அடுத்து ரெண்டாவது ரெபேக்கால், அதுக்கு நேராக சீரியா தேசம். மூணாவது யாக்கோபு, குணசாலியானவன், யாக்கோபு குணசாலி. அடுத்து ஏசா, சிவந்த நிறம் உடையவன். ஏசா சிவந்த நிறம் உடையவன். ஃபஸ்ட் வந்து சொல்கிறேன், ஈசாக்கின் திருமணம் 40வயது, ரெபேக்கால் சீரியா தேசம், யாக்கோபு குணசாலியானவன், ஏசா சிவந்த நிறம் உள்ளவன். அடுத்தது கீழே உள்ள படத்தில் யாக்கோபின் குணநலன்கள் மற்றும் ஏசாவின் குணநலன்கள், உன்னுடைய குணத்தையும் அதற்குரிய படத்தில் எழுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஏசாவின் குணம், ரைட் சைடு யாக்கோபின் குணம், சென்டரில் உன்னுடைய குணம். ஏசாவின் குணத்தை பற்றி என்ன போட்டிருக்கு? நம்ம பைபிளில் ஆதியாகமும் 19வது அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்கும்போது ஏசாவை பற்றி வேட்டையில் வல்லவன், வன சஞ்சாரி அப்படின்னு சொல்லிலாம் என்ன செஞ்சுருக்கு, போட்டிருக்கு. அடுத்ததான் என்ன சொல்லலாம், நியூ டெஸ்டமெண்ட்டில் கூட போட்டிருக்கு. எபிரேயர் 12:16-17 வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏசாவை மாதிரி சீர்கெட்டவன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, சரியா? அதை சொல்லலாம். அடுத்து சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்ட பண்ணினவன் சொல்லலாம். அதே மாதிரி ஏசா எப்போவுமே தகப்பனுக்கு பிரியமான பையனாக இருந்தான் அப்படின்றத நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். அடுத்து யாக்கோபின் குணத்தில் நீங்கள் என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னால், குணசாலி, கூடாரவாசி. அவனை பைபிள் என்னன்னு சொல்லியிருக்காங்க, எத்தன், அதாவது ஏமாற்றுக்காரன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அப்படி கூட நீங்கள் என்ன செய்யலாம், எழுதலாம். அதே மாதிரி
யாக்கோபு எப்பவுமே ரெபேக்கால் அவங்க அம்மாவுக்கு எப்பவுமே எப்படி இருப்பாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அதே மாதிரி கீழே நீங்கள் உன்னுடைய குணம், உன்னுடைய குணம் என்னது, நீ ஒன்றை பார்த்து கேட்டால் என்ன பதில் சொல்லுவ, அதை நீங்கள் என்ன செய்யுங்க கீழே உள்ள மூணு இதில் என்ன செய்யுங்க எழுதுங்க. நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். நான் ரொம்ப நல்லா கீழ்ப்படிவேங்க்கா, எங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் நான் கேட்பேன், அதனால் கீழ்ப்படிதல் உள்ளவன் எழுதலாம். அதே மாதிரி நான் மற்றவங்கள எப்பவுமே என்ன செஞ்சிருவேன், மன்னிச்சிருவேன், அதனால் மன்னிக்கிறவனாக இருப்பேன் என்ன என்ன செய்யலாம் எழுதலாம். கடவுளுக்கு பிரியமானபடி செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம் எழுதலாம். உங்களுக்கு என்னென்ன குணங்கள் சிறந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் அந்த டேஷில் என்ன செஞ்சுக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்ததா ஆப்ஜெக்ட் லெசன், அதில் என்ன கொடுத்துருக்குன்றத பாருங்க. நீ ஒருவேளை எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட பேனா திடீர்னு பேசுது. அப்படி பேசுனா அந்த பேனா என்ன பேசும் அப்படின்றத இமேஜின் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போது அந்த பேனா என்ன பேசும், நீங்கள்லாம் அதில் என்ன எழுதி அனுப்ப போகிறீங்கன்றத பார்க்க அக்கா ரொம்ப ஆவலாக இருக்கேன். அதனால் அந்த இடத்துல உங்கள் பேனா பேசுனா என்ன பேசும் அப்படின்றத எழுதி எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நீ கடவுளோட பிள்ளையாக இருக்க, கடவுளுக்காக நீ என்ன செய்வ அப்படின்றதையும் நீங்கள் என்ன செய்யணும் இதில் எழுதி அனுப்பணும். கத்தர் நம்மளுக்கு கொடுத்ததை, தாளந்துகளை, திறமைகளை நான் கத்தருக்கு பயன்படுத்துவேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ, கடவுளுக்காக நீ என்ன செய்வ அப்படின்றத கேட்டுருக்காங்க. கடவுளுக்காக நீ என்ன செய்வ அப்படின்றத நீ என்ன செய்யணும் எழுதணும். அடுத்தது அஞ்சாவதா மனப்பாட வசனம். இதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், நேற்று நம்ம எழுதின மாதிரியே தான், தவறான சொற்களை மாற்றி சரியான சொற்களை எழுதணும். இதில் என்ன அப்படின்னு சொன்னால், எதிர் சொற்கள், சரியா ஆப்போசிட்டாக வேர்ட் கொடுத்துருப்பாங்க, அதை மாற்றி சரியான வேர்டை நீங்கள் என்ன செய்யணும் எழுதணும். ஃபஸ்ட்டு உங்களோட புக்கில் என்ன போட்டிருக்கு, நாங்கள் நல்லது செய்யாமல் அநீதி கேட்க மூடிக்கொண்டு கலங்கியவர்களாய் இருப்போம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, 1 கொரிந்தியர் 15:34 வசனத்தில் இருக்குது. எல்லாரும் உங்களோட பைபிளில் எடுத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் 15:34 அதில் நீங்கள் என்ன மாற்றி எழுத போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் நல்லது செய்யாமல் இருக்குது. அப்போ நல்லதுக்கு ஆப்போசிட் என்னது, பாவம். அப்போ நல்லதை அடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும், பாவம் செய்யாமல் அநீதி கேட்க அப்படின்னு இருக்கு. ஆனால் பைபிளில் என்ன இருக்குன்னா, நீதி கேட்கன் இருக்கு. அப்போ ஆவை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுருங்க, அடிச்சிருங்க. அடிச்சுட்டா நீதி கேட்கன்னு மாறிடும். மூடிக்கொண்டு அப்படின் இருக்கு, அதனால் நீங்கள் மூடியை மட்டும் அடிச்சுட்டு என்ன எழுதலாம், விழித்து கொண்டு அப்படின்னு என்ன செஞ்சுக்கலாம் எழுதிக்கலாம். பைபிளில் விழித்து கொண்டு அப்படின்னு இருக்கு. கலங்கியவர்களாக இருப்போம், அதுக்கு ஆப்போசிட் என்னது, தெளிந்தவர்களாய் இருப்போம். சரியா ஆப்போசிட்டில் என்ன எழுத போகிறீங்க, தெளிந்தவர்களாக இருப்போம். அப்போ அக்கா கரெக்டாக மறுபடியும் அந்த வசனத்தை ஒரு தடவை சொல்கிறேன், நாங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருப்போம். திருப்பி சொல்கிறேன், கரெக்டாக எழுதியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருப்போம். 1 கொரிந்தியர் 15:34 வசனத்தில் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி செஞ்ச எல்லா காரியங்களையும் ஃபோட்டோ எடுத்து கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வைங்க. அனுப்பும்போது உங்களுடைய பேர் அண்ட் உங்களுடைய இமெயில் ஐடியை மறக்காமல் அதில் என்ன செய்யுங்க, சேர்த்து அனுப்புங்க. ஒருவேளை நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், சீக்கிரமாக என்ன பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன்.